துணி ஒரு பெரிய மாமரத்துல கூட கட்டி அங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. துணி காலையில சாப்பாடு தேடி வெளியே போச்சுன்னா நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்ப வரும். இப்படி அதோட வாழ்க்கை அந்த மரத்துல நல்லபடியா இருந்துச்சு. ஆனா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த மரம் பயங்கரமா அழுதுகிட்டு இருந்துச்சு. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு என யாருமே இல்லை அப்படின்னு அந்த மரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே துணிக்கு கிட்டு துணி அந்த மரத்தை பார்த்து, என்னாச்சு தோழியே, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேட்கலாம்ல, நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல போறேனா? என்ன இருக்கு தோழி, இது வெயில் காலம், எல்லாருக்கும் நல்லா அழகான மாம்பழங்களை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா இங்க பாரு, மரம் எல்லாம் காஞ்சி போயிருக்கு. எனக்காக கொஞ்சம் தண்ணி கூட யாருமே ஊத்த மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் மட்டும் எப்படி மாம்பழங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாமரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. அதுக்கு டொனி, ஐயோ தோழியே, எத்தனையோ வருஷமா நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்து அப்படின்னு நீ கேட்டா நான் ஊத்த மாட்டேன்னு சொல்ல போறேனா? சரி, நீ கவலைப்படாத, நான் இப்பவே உனக்காக போய் தண்ணிய எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அது கேட்டு அந்த மாமரம் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி தோழியே, எனக்கு இப்பவே தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்து அப்படின்னு சொல்லிச்சு. துணி சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஆத்துக்கு ஒரு பானையை எடுத்துட்டு போய் அந்த ஆத்துல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து தினமும் அந்த மரம் காஞ்சி போகாம இருக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. சில நாட்களையே அந்த மரத்துல பச்சை பசேல்னு இலைகள் வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்து அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தோழியே, நீ இப்படியே இன்னும் சில நாட்கள் என் மரத்துக்கு தண்ணியை ஊத்துனேன்னு வச்சுக்கோ, நான் பூக்களை கொடுப்பேன், அந்த பூவெல்லாம் பழங்களா மாறும், இங்க வர பறவைகள் எல்லாருமே சந்தோஷமா பழங்களை சாப்பிடுவாங்க, உனக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லிச்சு மரம். சரி சரி, கண்டிப்பா நான் தண்ணியை ஊத்துறேன் அப்படின்னு சொன்னா டுனி. இப்படியே கஷ்டப்பட்டு தினமும் தண்ணியை கொண்டு வந்து அவருடைய வேலையையும் பார்த்துக்கிட்டு அந்த மரத்துக்கும் தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்தான். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த மரத்துல பூக்களும் பூத்துச்சு. அந்த பூக்கள் எல்லாமே பழமா மாறுச்சு. அந்த பழங்கள் எல்லாமே ரொம்பவும் சுவையாகவும் இருந்துச்சு. அதை பார்த்து அந்த மரம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. எவ்வளவோ பறவைகள் அந்த பக்கமா வந்து அந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு அதை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த மாம்பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் மாமரம், ஐயோ, பழங்கள் எல்லாம் நிறைய ஆனதுனால இந்த பாரத்தை என்னால தாங்க முடியல, அது மட்டும் இல்லாம துணி வேற கூட்ட கட்டிக்கிட்டு இருக்கா என் மேலேயே, அது இல்லாம அதுல அவளோட முட்டைகளை வேற வச்சிட்டு இருக்கா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கோவம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கோவத்துல அந்த மரத்தை அது வேகமா ஆட்டுச்சு. அப்படி ஆட்டினதுல அந்த பழங்கள் எல்லாமே கீழே விழுந்து அது கூடவே சேர்ந்து டோனியோட கூடும் கீழே விழுந்துச்சு. அப்போ கூட்டுக்குள்ள இருந்த டோனி வச்ச ரெண்டு முட்டைங்களும் உடஞ்சு போயிடுச்சு. ஆனா அதை பார்த்து அந்த மரம் பார்த்து பார்க்காத மாதிரி இருந்துருச்சு, எதுவுமே செய்யல. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் பாரம் கம்மியா இருக்கு அப்படின்னு யோசிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் துணி அங்க வந்து பார்த்து கீழே விழுந்திருக்கிற தன்னுடைய கூட்டையும் உடஞ்சு போயிருக்கிற முட்டையும் பார்த்து அழுதுச்சு. ஐயோ கடவுளே, என்னது இது, யார் இப்படி பண்ணிருக்காங்க, யார் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே, ஐயோ என்னாச்சு தோழியே, யார் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த மரம், ஒன்றும் இல்லை, எனக்கு தான் பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மரத்தை ஆட்டினேன், அப்போ உன்னுடைய கூடும் கீழே விழுந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு துணி, என்னது இது, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனேன், ஆனால் நீயே இப்போ என்னுடைய குழந்தைங்களை இப்படி கொண்டுட்டியே, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் இந்த உலகத்தை பார்க்கவே இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கு அந்த மரம் ரொம்ப கோவமா, என்ன நீ போனா போகுதுன்னு என்னோட மரத்துல தங்குறதுக்கு உனக்கு இடம் கொடுத்தா, இப்போ என்னையே கேள்வி கேட்குறியா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறியா, இனிமே ஒரு நொடி கூட நீ என்னுடைய மரத்துல தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அது கேட்டு டுனி, நீ எனக்கு இருக்க இடம் கொடுத்ததுனால தான் நானும் நீ கேட்ட உதவியை செஞ்சேன், கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு வந்து ஊத்தினேன், ஆனால் நான் செஞ்ச உதவிக்கு நீ கொடுத்துருக்கிற பரிசு ரொம்பவும் பெருசு அப்படின்னு சொல்லி டுனி அங்கிருந்து கவலையாக கிளம்பிட்டா. போனா போட்டோ, என்னமோ அவளால் தானே உயிரோடு இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சது மரம். பறவைகள் எல்லாருமே அந்த மரத்தோட பழங்களை வந்து பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த மரத்துக்கு ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சுது. அதனால அந்த பறவைகள்கிட்ட அந்த மரம், சாப்பிட்டீங்களா, அந்த பழம் நல்லா இருந்துச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்கள் பசி தீர்ந்து போச்சு, எனக்கு இப்போ கொஞ்சம் தாகமாக இருக்குது, எனக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பறவைகள், ஐயோ எங்களை மன்னிச்சிடு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது,
அது மட்டும் இல்லாம மரத்துல இருந்த பழங்கள் தீந்து போச்சு, இனி உன் கூட எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ மாமரம் அதை பத்தி யோசிச்சு ரொம்பவும் அழுதுச்சு. அட என்ன இவங்க, அவங்க பசியை தீர்த்துக்கிட்டு நான் கேட்டதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட கொடுக்காம போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்துச்சு. நாட்கள் நகர நகர தண்ணி குடிக்காததுனால பாவம் அந்த மரத்துக்கு தாகம் எடுத்து எடுத்து கொஞ்ச நாட்களையே அது பயங்கரமா காஞ்சி போயிடுச்சு. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனா, துணியை இங்கிருந்து அனுப்பியிருக்க கூடாது, அவ தண்ணி ஊத்தி நான் உயிர் பழிச்சேன், ஆனா இப்ப என்னோட நிலைமைய பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. துணி ஒரு நாள் அந்த பக்கம் போனப்போ அந்த மரத்தோட நிலைமைய பார்த்து, ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தா. அப்படி தண்ணி ஊத்துனதும் அந்த மரம் பச்சை பசேல்னு மாறிச்சு. அப்போ அந்த மரம், துணி என்ன மன்னிச்சிடு, நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க அப்படிங்கிறது நீ போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் தான் அநியாயமாக உன்னுடைய குழந்தைங்களை கொண்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு இப்போ புரிஞ்சுது உண்மையான தோழிகள் யார், யார் கூட நாம இருக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு துணி கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என்னுடைய மரத்திலேயே கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. துணியும் சரி அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அதே மரத்தில் கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சா. ஒரு காட்டில் துணி அப்படிங்கிற ஏழு குருவி இருந்துச்சு. துணி குருவி வயசான தன்னுடைய அம்மா குருவி கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அம்மா குருவி துணி குருவியை கூப்பிட்டு அவகிட்ட இப்படி சொன்னாங்க. அம்மாடி துணி, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலம்மா, என்னால் உனக்கு தொந்தரவும் மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு லாபமும் இல்லைல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு துணி, ஏமா இப்படியெல்லாம் சொல்ற, நீ என்னோட அம்மா அம்மா, உன்னால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா. இல்லடாம்மா, நீ வளர்ற வரைக்கும் உங்க அப்பா கூட இருந்து நம்ம எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு, அதுக்கப்புறமா அப்பா இறந்து போனதும் இந்த குடும்பத்தை நீ தான் எடுத்து நடத்துற. ஆனா ஒரு அம்மாவா நான் இது வரைக்கும் உனக்கு எதுவுமே பண்ணது கிடையாதேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, ஏமா இப்படியெல்லாம் பேசுற, நீ வலிய பொறுத்துக்கிட்டு என்னை பெத்தெடுத்தியே, அதுக்காகவே நான் உனக்கு எல்லாமே செய்யணுமா, இந்த உலகத்துக்கு நான் வர காரணமே நீ தானே, உனக்கு செய்யாம நான் வேற யாருக்குமா செய்ய போறேன், நீ என்னோட அம்மா அம்மா, உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நீ பெத்த இல்லையா அதுக்கு நான் நன்றி கடன் செலுத்த வேண்டாமா. அம்மா பைத்தியக்காரத்தனமா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, நான் லூசியை கூப்பிட்டுட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர போறேன், அது வரைக்கும் எதுவுமே யோசிக்காம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி துணி அங்கிருந்து லூசியோட வீட்டுக்கு போனான். அப்போ லூசியோட வீட்டில் லூசி அப்புறம் சோட்டு அப்படிங்கிற கிளி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே துணி வந்தா. அப்போ லூசி அவளை பார்த்து, ஆ வா வா துணி வா வா அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சோட்டுவை பார்த்து, நான் சொன்னலை அவங்க இவங்க தான், இவ நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வா, ஆனால் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன பணம் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக கொடுத்துடணும், பணம் கொடுக்கறதுலலாம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுங்க, அதுக்கு நான் வேணும்னு கேரண்டி தரேன். ஆமா, உங்களுக்கு இதுல கலந்துக்க விருப்பமா அப்படின்னு சொட்டும் துணிய பார்த்து கேட்டுச்சு. அப்போ என்ன ஏதுன்னு தெரியாம அவ லூசிய பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப சரிங்க, நான் போட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு உங்களுக்கு நியூஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டு அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சாப்பாடு தேடிக்கிட்டு துணி லூசி ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது லூசி கிட்ட துணி இப்படி கேட்டான், லூசி நீ வாக்கு கொடுத்துட்ட, அதனால என்னால எதுவும் சொல்ல முடியல, ஆனா இந்த பந்தயம் என்ன, நான் என்ன செய்யணும், அதை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லையடி அப்படின்னு கேட்டா. ஓ அதுவா, அது ஒண்ணு இல்ல துணி, அவங்க தரையில ஐசால ஒரு வீட்டை கட்டுவாங்க, அந்த ஐசை எல்லாமே கரைஞ்சு போற வரைக்கும் நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், இதுதான் போட்டி, அதுக்கு உனக்கு அவங்க நிறைய பணம் கொடுப்பாங்க, உனக்குதான் பணம் தேவை நிறைய இருக்கேன், அதுவும் இல்லாம இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸா பண்றது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா. பிடிக்கும் தான், ஆனா எனக்கு குளிர் ஆகாதுன்னு நீ மறந்துட்டியா, எனக்கு கொஞ்சம் குளிர் எடுத்தாலும் என்னுடைய கொக்கு வேலை செய்யாது, என்னால மூச்சு விட முடியாது, அப்படி இருக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா, நான் எப்படி அந்த ஐஸ் வீட்டுல போயிருக்க போறேன், எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொன்னா துணி. அட ஆமால, உன்னால குளிர் தாங்கிக்க முடியாதே, இத நான் சுத்தமா மறந்து போயிட்டேனே, ஐயோ ஞாபகம் இல்லாம போட்டியிலவும் பேரை வேற கொடுத்துட்டேன், இப்ப என்ன பண்றது, சரி பரவாயில்ல நான் சொட்டுக்கிட்ட பேசிட்டு ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன் விடு அப்படின்னு சொன்னா லூசி. இல்லை வேணாம் லூசி, எனக்கு நிறைய பணம் தேவை இருக்கு, அவங்க தான் பந்தயத்தில் ஜெயிச்சா நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, பரவாயில்ல நான் எப்படியாவது ஜெயிச்சு எங்கள் அம்மாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொன்னா துணி. லூசி
நீ அம்மா கூடவே இருந்து அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, நான் அங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு துணையா லூசிய அங்கேயே விட்டுட்டு துணி அந்த பந்தயத்துல கலந்துக்கிறதுக்காக அங்க போனா. அவளுக்கு முன்னாடி அந்த பந்தயத்துல கலந்துக்க மஹி அப்படிங்கிற கழுகும் சிச்சு அப்படிங்கிற காகமும் இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த பனிக்கரையிற வரைக்கும் யாரு உள்ள இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நாங்க பரிசா நிறைய பணத்தை கொடுக்க போறோம். உங்களை யார் ஜெயிக்க போறீங்கன்னு நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரையும் ஒரு வீட்டுக்குள்ள அவங்க அனுப்பி வச்சாங்க. எனக்கு பெரிய உருவம், அதனால கண்டிப்பா இந்த குளிரை நான் தான் தாங்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு மஹி. இல்ல இல்ல, எங்களுக்கு கருப்பான உடம்பு இல்லையா, அதனால பனி எங்களை அவ்வளவு பாதிக்காது. அதிக நேரம் நான் தான் இந்த வீட்டுல இருக்க போறேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிச்சு சிச்சுக்காகும். ஆனா துணி மட்டும் எதுவும் பேசிக்காம அம்மா பத்தியே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மஹி கழுகு குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தோத்து வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சிச்சுவும் குளிர் தாங்க முடியல அப்படின்னு தோத்து வெளியே வந்துருச்சு. ஆனா துணி மட்டும் அந்த ஐஸ் எல்லாமே கரைஞ்சு போற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு இருந்தா. நிறைய பணத்தையும் அவ பரிசா வாங்கினா. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு.